மூணு வருஷமா விவசாயிகளுக்கு ஒழுங்கா இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கா இந்த வருஷம் திரும்ப அடுத்த மூணு ஆண்டுக்கான ஒப்பந்தம் புதுப்பிக்கணும் யாருமே காப்பீட்டு நிறுவனம் ஒப்பந்தம் போட வரல போயிட்டாங்க இப்போ ஒரு கா இப்கோ டோக்கியங்கிற ஒரு நிறுவனத்தை கட்டாயப்படுத்தி கொண்டாந்து பிரீமியம் வாங்க சொல்லியிருக்காங்க இவங்க எப்ப இழப்பீடு கொடுக்க போறாங்க சக்கரை ஆலைகளோட ஒப்பந்தம் போட்டு கொடுத்த விவசாயிக்கு வங்கிகளில் கடன் கொடுப்பதற்கு சக்கர ஆலைகள் கொடுக்கும் அப்படி ஒரு தனியார் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் கடன் பெற்ற நில உடமை பதிவேடுகளை வாங்கி பதிவு பண்ணத்தை தவறாக பயன்படுத்தி முன்னூறு கோடி ரூபாயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சக்கர ஆலை அதிபர் முக்கியமான குடும்பத்தை சார்ந்தவர் வேறையும் நம்மளால சொல்ல முடியும் என கைது பண்ணி விடுவிக்கப்பட்டிருக்காரு விலை நிர்ணயம் என்பொழுது அவர் இப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசு நீங்க பயிர் வைக்கும் பொழுதே நாங்க விலை நிர்ணயம் செய்கிறோம் நாளைய தினம் அண்ணன் சொல்வது போல ஏமாற்றுவார்களே ஆனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்யப்படும் அதுல தான் வேலை செய்யற இது நீங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்க எங்களுக்கு மனு அனுப்பி விசாரணை பண்ணி சாத்தியமா கொள்முதல் பண்ற வரைக்கும் நாங்க எங்க அண்ணன் புகழத்து வீட்டுல வந்து உட்காந்துருக்க அந்த இப்ப காப்பீட்டு நிறுவனம் விதைக்கிறப்பயே முளைக்கிறப்பயே அழிஞ்சிச்சுன்னா அதுக்கு உழவு அவர் நட்டு ஒரு ஐம்பது நாள் கடந்ததுன்னா அதுக்கு உழவு இன்னைக்கு கதிர் வரல அழிஞ்சு போச்சு காப்பீடு நிறுவனத்தில் இழப்பீடு வாங்கி கொடுத்துருங்க நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்கிறோம் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்களை உள்ள அனுப்பி போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி எடுத்ததாகவும் அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க வெளியேற்றிட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு எங்களுக்கு உறுதியான தகவல் வந்திருக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவைக்கு வணக்கம் சார் ரொம்ப நன்றி அடுக்கடுக்கான கேள்விகளை புகழேந்தி வச்சுருக்கிறார் எங்கள் பாதிப்பு எப்படி ஏன் போராட்டம் கேட்குறார் அவரே பாதிப்பு அண்ணனை சொல்லியிருக்காரு புகழேந்தி அவர் ஒரு பெரிய அனுபவம் பெற்றவர் என்னைக்கு குற்றம் புரிந்தவர்கள் குற்றத்துக்கு ஒப்புக்கொள்வது கிடையாது அதில் புகழேந்தியும் பி ஆர் பாண்டியனும் அதில் விடுபட்டவங்கள எல்லாம் ஒன்று தான் நான் கேட்குறேன் இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மன்மோகன் சிங் ஒரு முன்னாடி வந்து வேளாண் துறைக்கு விவசாயிகள் அழிவுக்கு பாதுகாப்பது காப்பீடு திட்டம்தான் கொண்டு வந்தோம் காப்பீட்டு திட்டத்தை ரெண்டாயிரத்தி பதினேழில் மோடி அரசாங்கம் நாங்கள் தனியார் கிட்ட கொடுக்குறோம் இது மேம்படுத்தப்பட்ட காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு விதச்சத்துலேருந்து உங்களுக்கு இழப்பீடு தரும் நாங்கள் ஏற்கனவே வேளாண் தே காப்பீட்டு நிறுவனம்னு மத்திய அரசுடைய பொதுத்துறை ஒன்று உருவாக்கி அதன் தான் காப்பீடு செய்யணும் சட்டம் இருந்தது அதை மோடி தான் தனியாருக்கு கொடுத்தாரு இந்த வேளாண் காப்பீடு நிறுவனமும் தனியார் ஆக்கப்பட்டுச்சு அப்போ அவங்களும் வருவாய் நோக்கோடு போனாங்க மூணு வருஷமாக விவசாயிகளுக்கு ஒழுங்காக இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கா இந்த வருஷம் திரும்ப அடுத்த மூணு ஆண்டுக்கான ஒப்பந்தம் புதுப்பிக்கணும் தமிழக அரசும் நிதித்துறை செயலாளரும் வேளாண் துறை செயலாளரும் நீங்கள் முதலமைச்சரையும் கேட்டாதான் அந்த உண்மை தெரியும் யாருமே காப்பீட்டு நிறுவனம் ஒப்பந்தம் போட வரல போயிட்டாங்க இப்போ ஒரு இப்கோ டோக்கியோங்கிற ஒரு நிறுவனத்தை கட்டாயப்படுத்தி கொண்டாந்து ப்ரீமியம் வாங்க சொல்லியிருக்காங்க இவங்க எப்போ இழுப்பீடு கொடுக்க போகிறாங்க இதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய எல்லாமே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அண்ணன் சொன்னார் இப்போ ஒப்பந்தம் போட்டுட்டா நீங்கள் உங்களுக்கு உரிய விலை கொடுக்கலன்னா கொள்முதல் மறுத்தலாம் நீங்கன்னு சொன்னார் நான் மறுத்த யார்கிட்ட விற்கிறது அப்போ அரசாங்கம் கொள்முதல் பண்ணுறங்கிற உத்தரவாதம் இருந்தால் தானே நான் வந்து அந்த தனியார்கிட்ட போடுற ஒப்பந்தத்தை நான் மீற முடியும் எனக்கு லா நஷ்டமாக அரசு சொல்கிற வேலையை விட குறைவு கொள்முதல் பண்ணுற போது அதை நான் தடுத்துட முடியும் நான் முடியாதுன்னு மறுத்துற முடியும் அப்படின்னு இப்போ சொன்னார் அதுதான் உண்மை அதில் இருக்குன்றி ஆனால் நான் அதை மறுத்துட்டேன்னா அந்த அந்த உற்பத்தி பொருளை நான் எங்கே விற்பனை செய்கிறது அப்போ எனக்கு அரசாங்கம் கொள்முதல் பண்ண முடியுங்கிற ரெட்டை கொள்முதல் இன்னைக்கு அனுமூலில் இருக்குது இந்த புதிய சட்டத்தின் மூலமாக ரெட்டை கொள்முதல் ஒற்றை கொள்முதலாக மாறுது எப்படி நான் போட முடியும் இது பதில் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஏன்டா போராட்டம் தீவிரமாகல அப்படின்னா தமிழ்நாட்டில் ரெட்டை கொள்முதல் அமுல்ல இருக்கு இருக்கு ஒரு குறிப்பிட்ட உற்பத்தி பொருட்களை அரசாங்கம் கொள்முதல் பண்ணது இங்க ஏற்கனவே அண்ணன் சொன்னது போல சுக புகழேந்து சொன்னது போல சர்க்கரை ஆலைகளோட ஒப்பந்தம் போட்டு கொடுத்த விவசாயிக்கு ஒப்பா வ வங்கிகளில் கடன் கொடுப்பதற்கு ஜாமீன் கோப்ப இது சர்க்கரை ஆலைகள் கொடுக்கும் அப்படி ஒரு தனியார் சர்க்கரை ஆலைக்கு விவசாயிகள் கடன் பெற்ற அந்த நில உடைமை பதிவேடுகளை வாங்கி பதிவு பண்ணத்தை தவறாக பயன்படுத்தி முந்நூறு கோடி ரூபாயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சுக்க சக்கர ஆலை அதிபர் முக்கியமான குடும்பத்தை சார்ந்தவர் பேரையும் நம்மளால் சொல்ல முடியும் என கைது பண்ணி விடுவிக்கப்பட்டிருக்கார் தியாகராஜ முதலியார் அவர் இது வரைக்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கா எத்தனை விவசாயி பரித வைக்கிறான் முன்னூறு கோடியே ஒரு தனிநபர் என் விட்டு நிலத்தின் பேரில் கடனை வாங்கி போயிட்டார்னு பேங்க்ல இருந்து எனக்கு வாங்கி ஓலாடி போயிருக்கிறானே இதை பத்தி உங்களால் தெளிவுபடுத்த முடியுமா ஒப்பந்த சாகுபடி முறை என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு முறை கரும்பு சாகுபடி மட்டும்தான் சரி நீங்க அரசாங்கம் கொடுத்த ஊக்கத்தொகை இடைநிகழ்வு செலவுக்காக கொடுத்த தொகை இருக்க அதை வரைக்கும் விடுவிக்கப்பட்டிருக்க விவசாயிகிட்ட எங்ககிட்ட கரும்பை வாங்கிட்டு எங்களுக்கு நீங்க கொடுத்த தொகையை வாங்கி கூட கொடுக்காம இருக்குதே இதுக்கு யார் பொறுப்பு சரி இப்படி இருங்க நான் வந்து சொல்லிடுறேன் அமைதியா சொன்னார் நான் அமைதியா கேட்கிறேன் தான் பதில் எனக்கு சொல்லணும் இன்னைக்கு சக்கரை ஆலைகள் கரும்பு போட்ட விவசாயி ஒரு வருஷம் வெட்ட முடியாம இருக்கிறான் யார்கிட்ட கேட்க முடியும் இழப்பீடு இப்ப வாங்குற ஒப்பந்தம் போடுற நிறுவனம் விவசாயிகிட்ட உரிய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் செயல்படலைன்னா ஏற்கனவே நான் நீதிமன்றத்துக்கு போக முடியும் ஆனால் இன்னைக்கு இவங்க கொண்டு வந்திருக்க சட்டத்தில் நான் வட்டாச்சட்டை முறையிடணும் என் பட்டாவை புகழேந்தி பேரில் அண்ணன் பேரில் மாத்திபிட்டு இல்லை புகழேந்தி அண்ணன் பட்டாவை என் பேரில் மாத்திட்டு இந்த திருப்போரூரில் ஒரு தாசில்தார் தவறா ஏத்திட்ட இருபத்தாயிர கொடுன்னு கேட்குற தாசில்தாட்டை போய் நான் முறையிட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்கணும் ஒரு ஜாதி சான்று வாங்கணும்னா எவ்வளோ தொகை நான் கப்ப கட்ட வேண்டியிருக்கு நான் கப்பம் கட்டுறேங்கிறத உறுதிப்படுத்துறது தமிழக அரசாங்கம் தான் ரெண்டு மாத காலமா விஜிலன்ஸ் ரைடு நடந்துகிட்டு இருக்கு எத்தனை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுக்கு தான் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை தடுத்துட்டு நீ போய் தாசில் மனு கொடுனா நான் அறுவடை காலத்துல விட்டுட்டு அடுத்த உற்பத்திக்கு போறதுக்கு முடியாம நான் உற்பத்தி பண்ணதை வீட்டுல வச்சுட்டு தாசில் தாட்டை போய் மனு கொடுத்து நிற்க முடியும் புகழேந்தை இப்போ சர்க்கரை ஆலை அதிபர்கள்ட்ட சர்க்கரை ஆலை பணம் கூட கேட்டு வாங்க முடியல அப்படிங்கும் போது அதானி அம்பாடி கிட்ட போய் நம்ம வாங்கிட முடியுமா முறையிட முடியுமா அவங்கள்ட்ட வாங்க முடியுமா அதை தான் பிஆர் பாண்டியன் தெளிவா கேக்குறாரு நான் வந்து அண்ணக்கிட்ட வந்து எங்க பாதிப்பு அப்படிங்கறத கேட்டா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாங்க அழகா நான் இல்லைன்னு சொல்ல நான் சொல்றது அபகரிக்க முடியாது எ எமதருமை விவசாய குடிகளிடத்திலிருந்து இதை கூடு அதை கூடு என்று நாம் பிரிக்யூர்மெண்ட் அதை போய் அபகரிக்க முடியாது என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தி சொன்னேனே தவிர விலை நிர்ணயம் என்பொழுது அவ இப்பொழுது அவங்க என்ன சொல்றாங்க மத்திய அரசுலன்னா நீங்க பயிர் வைக்கும் பொழுதே நாங்க விலை நிர்ணயம் செய்கிறோம் நாளைய தினம் அண்ணன் சொல்வது போல ஏமாற்றுவார்களே அதை வாங்காமல் போய் ஆனால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு கமிட்டி ஃபார்ம் செய்யப்படும் தான் நான் வேலை செய்யறேன் இது நீங்க கமிட்டி ஃபார்ம் பண்ணி நீங்க எங்களை அங்க மனு அனுப்பி விசாரணை பண்ணி சத்தியமா கொள்முதல் பண்ற வரைக்கும் நாங்க எங்க அண்ணன் புகழைந்து வீட்டுல வந்து உட்காந்துருக்க முடியும் அந்த தொகைக்கு யாருக்கு நிதி போறான் உடனடி செலவுக்கு எந்த விவசாய அண்ணன் இப்படி எல்லாம் பேசலாமா நம்மளை பார்த்து அங்கதான் நடைமுறைக்கு சாத்தியமான நீங்களே ஆதரிச்சத இன்னைக்கு பிரதமர் ஒப்பு ஒப்புக்கொண்டுட்டாருன்னு எம்எஸ்பியே நான் மறுபரிசனை செஞ்சு அதை இடம்பெற செய்றேன்னு முந்தா நாளும் அஞ்சாவது கட்ட பேச்சுவார்த்தையில நான் உடனடியா அதை சட்டத்துல கொண்டு வரேன்னு ஒத்துருக்கிறாரு

நான் நீண்ட நெடிய பயணமா உங்களோட இருக்கோம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உங்களோட பயணிச்சிருக்கோம் விவசாயிகள் நலனே நமது நலன்கள் நினைக்கிறோம் நாங்க நானே நான் சொன்ன பதிலுக்கு இன்னும் அண்ணன் பதில் சொல்ல என்னன்னா பயிரிடும் பொழுதே விலையை நிர்ணயம் செய்ய முடியும் என்கின்ற நிலை சக்சஸ் ஆனா வெற்றி அடைந்தால் தெருவிலே தக்காளியை கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை தெருவிலே கொண்டு வந்து அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் எசென்சியல் கம்யூனிட்டிஸ் அதையெல்லாம் எடுத்து ரோடிலே எரிவதை பார்க்க முடியவில்லை கண்ணிட தண்ணி வருதா அப்போ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு இந்த விலைக்கு நான் விக்கிறேன்ன்றதே பயிர் வைக்கும் பொழுதுதே கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் அதை ஏன் தடுக்க வேண்டும் அந்த அந்த இதுதான் நான் கேக்குறேன்னா உங்களுக்கு பதில் சொல்றேனே இப்ப காப்பிட் நிரவனோ வெதக்கிறப்பவே முளைக்கிறப்பவே அழிஞ்சிச்சுனா அதுக்கு உலவு அவர் நட்டு ஒரு ஐம்பது நாள் அதுக்கு இன்னைக்கு கதிர் வரல அழிஞ்சு போச்சு காப்பீட்டு நிறுவனத்துல எழுப்பி வாங்கி கொடுத்துருங்க நாங்க இந்த சட்டத்தை நாங்க அந்த தேதியிலேயே நம்ம பயிரிடும் தானே வெளியில் என்ன நிர்ணயம் செஞ்சு என்னன்னு குடுக்கல என்ன காப்பீட்டு நிறுவனம் இருந்து

அதனால தான் நாங்கள் இதை கொண்டு வந்தோம் அவங்களே விலையை நிர்ணயம் செய்வதற்காக நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அது வந்து ஏற்புடையதாக இல்லையா அவங்களுக்கு முன்னக்கு பின்புறன்னா பேசுகிறாங்க ஒரு விவசாயிகளால் க கொண்டு போய் டெல்லியில் விற்பனை செய்ய முடியுமா உற்பத்தி செஞ்சு அதுக்காக நாங்கள் வந்து அரசாங்கம் சொல்கிற குறைந்தபட்ச விலையை நாங்கள் அதனால் திரும்ப பெறன்னு சொல்கிறதெல்லாம் எவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான சொல்லாதெல்லாம் அது வந்து ரொம்ப எங்களை கொச்சப்படுத்துகிற போல இருக்குது ஏன்னா நீங்கள் விவசாயி ரெண்டு ஏக்கர் சாடி பண்ணுற எண்பத்தஞ்சு சதவீதம் விவசாயி சிறு குறு விவசாயி பிரதமர்னு சொல்லியிருக்கிறார் அவருக்கு நலனுக்காக கொண்டு வந்தேன்னா அரசாங்கம் ஒரு பாதுகாப்பு இல்லாமல் வேறு வில உத்தரவாதம் இல்லாமல் ஒரு கொள்முதல் உத்தரவாதம் இல்லாமல் நான் தனியார் கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் நான் ரமேஷ் எதிராமல் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பிரயோகிக்கிறார் இதுக்கு நான் பெரிய கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு முடியலை என்னென்னா ஒரு நான்கு தினத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சியில் ஒருவர் பாரதிய ஜனதா கட்சி சார்புடையோர் வலதுசாரி கொள்கைன்னு ஒருத்தர் ஒரு கருத்தை சொன்னார் காலிஸ்தான் தீவிரவாதி அது கடுமையாக கண்டனம் தெரிவிச்சு இரண்டு தினங்களுக்கு முன்னதாக ஒரு தொலைக்காட்சியில் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் நாராயணன் பங்கேற்ற கூட்டத்தில் நான் அதை கடுமையாக பேசுகிற போது அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார் இனி தொலைக்காட்சிகளில் அதிகாரப்பூர்வமான செய்தியாளர்கள் சொல்கிற கருத்து மட்டுமே மத்திய அரசுக்கு உடன்பட்டது அதிகாரம் மற்றும் வலதுசாரி கொள்கை என்று செய்தியாளர் சொல்லுகிற கருத்து ஜனதா சம்பந்தம் இல்லை அதை பற்றி எங்களை இன்னைக்கு கூடாது அதே கருத்து அவர் சொல்றாரு எங்களுக்கு வந்திருக்கிற தகவலின் அடிப்படையில் காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்கிற பெயர்ல பாரதிய ஜனதா கட்சியை ஆட்களை உள்ள அனுப்பி போராட்டத்தை திசை திருப்ப முயற்சி எடுத்ததாகவும் அதை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க வெளியேற்றிட்டதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு இது எங்களுக்கு உறுதியான தகவல் வந்திருக்கு ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கமே இந்த போராட்டத்துக்கு காரணம் ஏன்னால் அவங்க ஒன்றரை மாத காலம் அங்கே பஞ்சாபில் போராடினாங்க ரயில் மறியல் நடத்தினாங்க ஒரு கட்டத்தில் மத்திய அமைச்சர் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார் அந்த மாநில அமைச்சர்களும் வந்தாங்க ஹரியானா மாநில அமைச்சர்களும் வந்தாங்க நேரா வேளாண்துறை துறை அமைச்சரோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க வாய்மொழி உத்தரவாதம் தான் வெளியேறிட்டாங்க வெளியேறின பிறகு அவங்க ஒரு கோஷத்தை முன் வச்சாங்க எங்க மாநிலத்துக்கு ரயில்களை இயக்குங்க ரயில்களை நான் நான் மாட்டேன் போராட மாட்டேன் நீ உத்தரவாதம் அரசுக்கு எழுதி கொடு அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கேட்டு இதெல்லாம் எவ்வளவு பெரிய குடும்பம் ஒரு போராட்ட காலத்துல இன்னைக்கு ஐநா சபையோ கண்டிச்சுட்டு இவர் கன்னடாவையும் இன்னொரு நாட்டையும் மட்டும் சொல்லிட்டு இருந்தாரு இப்ப இன்னைக்கு ஐநா சபை கண்டிச்சிருக்கு அப்ப ஐநா சபை சொல்ல முடியும் அப்ப உலக நாடுகள் இந்த கருத்துக்கு இந்திய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கிறது அமைதி வழி போராட்டத்துலன்னு இப்ப இவங்க என்ன பண்ணாங்க அங்க இந்த மார்கழி பனி காலம் துவங்கிட்டுங்கிறதுனால அங்க வந்து கம்பளி உற்பத்தியாளர்கள் மிகப்பெரிய இயந்திரங்கள் உற்பத்தி செய்யற ஆலைகள் அவங்களை விட்டு தூண்டி விட்டாங்க ஏன்னா ரயிலை நான் எங்களுக்கு வந்து சரக்கு ரயில் வரணுங்கிற பொழுது மத்திய அரசு நீ போராட்டத்தை ஒத்துக்கிட்டா தான் நான் வந்து ரயில இயக்குவேன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அவங்க ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாங்க நீங்க போராட்டத்தை விளக்க யார் தூண்டுதல்ல அவங்க வேண்டுகோள் கொடுத்தாங்க அப்ப மத்திய அரசாங்கம் அங்க இருக்கிற தொழிலதிபர்களை விட்டு விவசாயிகள்கிட்ட மோத பார்த்தது அந்த தொழிலதிபர்கள் எச்சரிக்கையோட வேண்டுகோள் விட்டுட்டு நாங்களும் விவசாயிகள் போராட்டத்தில் ஆதரவாக இருப்போம் சொன்னதுக்கு பிறகுதான் போராட்டம் விசுரூபம் எடுத்தது அப்ப மத்திய அரசு நம்மள போராட்டத்தையும் பிளவுபடுத்தது மாநிலங்களுக்குள்ள ஒற்றுமையை சீர்குலைக்குது விவசாயிகளையும் தொழிலதிபர்களையும் பிரிக்க பார்க்குது அப்ப இது ஒரு மிகப்பெரிய சதிய மத்திய அரசு செய்திருந்தா நான் டெல்லியிலே வந்து உட்கார்ந்து உட்கார்ந்துருக்காங்க பி ஆர் பாண்டியன் நிறைவு கருத்தா நினைவு கருத்தா சொல்ற அவர் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாரு சுருக்கம் அதனால அவரே எல்லாத்தையும் அவர் அவரு மிகச்சரியா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு இந்த இங்க சொன்ன இந்த விலை பட்டியல் முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கு மத்திய அரசு செய்யாதுங்கிறதா எங்களோடய வாதம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தி இவ்வளோ வெளப்பட்டியல் படித்த அவ்வளவும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு செஞ்சிச்சு இன்னைக்கு கொண்டு வர புதிய சட்டத்தின் அடிப்படையில் இது முழுக்க குளிதொட்டி புதைக்கப்படுது எங்களுக்கு நீங்களே அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப நான் பேசலாம் அப்புறம் நான் பேசுகிறேன் நீங்கள் பேசக்கூடாது அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்கக்கூடாது கட் பண்ணலாம்

பிரிவினைவாதிகள் தான் இந்த போராட்டத்தை தூண்டுறாங்க அன்னைக்கு ஒருத்தர் நான் பிஜேபி அதிகாரப்பூர்வ செய்தியாளர்கிட்ட கேட்ட போது அப்படி எங்க கட்சி சார்பாக சொல்லலன்னு சொல்லிட்டாங்க அப்ப இப்ப யாரு பிஜேபி நான் சொல்லல அரசாங்கம் ஆடுற கட்சிக்கு ஆதாரம் இல்லை இப்ப நீங்க வந்து ஒரு தொலைக்காட்சியில் உட்காந்து விவசாயிகள் போராட்டத்தில் காலிஸ்தானுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நான் என்ன கேட்டு உட்காந்துருக்க முடியும் அதெல்லாம் கேட்க முடியாது மாநில அரசோட அதிகாரத்தை பறிக்கிறீங்க நிலத்தை எப்படி கைய சொன்னீங்க இந்த ஆட்டில் குறைந்தபட்ச ஆதார விலையை கொடுக்கணும் யார் கொடுக்கணும் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி உங்களுடைய பாத்த கொடுக்கற காப்பி நிறுவனம் கொடுக்க மாட்டேங்குது கரும்பால கொடுக்க மாட்டேங்குது நீங்க கொடுக்கறத கேட்கறதுக்கு உங்க சட்டம் உங்க அரசாங்கம் ஆள்றவங்களே ஆலை அதிபர்களா இருக்கிறதுனால விவசாயிகள புறந்தள்ளீங்க நாங்க யார்த்த கேட்கறது அதனாலதான் அரசாங்கமே நடத்தி அவரை அடுத்தது நிலம் எப்படி அபகரிக்கப்படும்னா ஒப்பந்த சாகுபடி முறை இன்னைக்கு மாநில அரசோட அதிகாரப்பட்டு தமிழக முதலமைச்சர் துணியோட சொன்னார் நாங்க அத நம்பி இன்னைக்கு இருக்கோம் வரேன் காவிரி நம்பிக்கையோடு பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிச்சாரு பாராட்டு விழா நடத்தி இன்னைக்கு நம்பிக்கையோட இருக்கிறோம் இந்த சட்ட வறுமையானால் தமிழக அரசால் போடப்பட்டிருக்கிற சட்டம் நீர்த்து போகுது சரி நேரடியா வேலை என்கிட்ட சாகுபடி ஒப்பந்த முறை என்கிற பேர்ல கொள்முதலுக்கு வணிக ஒப்பந்தம்ங்கிற முறையில என் ஊர்ல அடி வைக்கிற பேரு நன்றி அரசுடைய காவல்துறை அவங்களை தடுக்க முடியாது சரிவே முதலமைச்சர் இதுக்கு நேர்ப்பாண்டிய நேரம் இல்ல நீங்க என்றி பேசுறது வந்து கைவிடனும் தமிழக அரசா என்னுடைய தாழ்மையான கருத்து